மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் ஏனைய காலை வணக்கங்கள் மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை குறிவிட்டீர்களா நன்றி நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வி அன்புடன் போதிப்பேன் நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வி அன்புடன் போதிப்பேன் நான் ஒரு நல்ல ஆசிரியர் நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மாணவ கண்மணிகளை நான் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது வள்ளினம் மிகும் இடங்கள் எந்தெந்த இடங்களில் வள்ளினமானது மிகுகின்றன என்பதைப் பற்றி நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டுணர்ந்தும் புணர்ச்சி என்பது மூன்று வகைகளாக இருக்கின்றது விகாரப்புணர்ச்சி என்பது தோன்றல் திரிதல் கெடுதல் என்று மூன்று வகைகளாக விகார புணர்ச்சியானது இருக்கின்றது அதில் வல்லினம் மிகுந்து வருதல் என்பது தோன்றல் என்ற விகார புணர்ச்சியினுடைய ஒரு வகை அமைப்பினுடைய கட்டுப்பாடுகளை பேணுவதற்கும் பொருள் மயக்கத்தை தவிர்ப்பதற்கும் பேச்சினுடைய இயல்பை பேணுவதற்கும் இனிய ஓசைக்காகவும் இந்த வள்ளின எழுத்துகளினுடைய புணர்ச்சி இலக்கணம் என்பது நமக்கு தேவைப்படுகின்றது வள்ளின எழுத்துகளில் கச என்ற நான்கு தான் மொழிக்கு முதலில் வரும் இவை நிலைமொழியோடு புணரும் பொழுது அவற்றின் மெய்யெழுத்துகள் தோன்றி புணரும் இதனைத்தான் வள்ளினம் மிகுதல் என்று சொல்கின்றோம் சுற்றெழுத்துகளின் பின்னும் வினாய் எழுத்தின் பின்னும் இரண்டாம் வேற்றுமை இருபு நான்காம் வேற்றுமை வேற்றுமையுறுப்பு வெளிப்பட வருகின்ற தொடர்களிலும் என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின்னும் வல்லினமானது மிகுகின்றன போன்று ஒரு சில இடங்களில் எந்தெந்த இடங்களில் வல்லினம் மிகுகின்றன என்பதை பற்றி நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டுணர்ந்தோம் இன்று நாம் பார்க்கக்கூடியது திருக்குறள் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் இரண்டு அதிகாரங்களைப் பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை அவர் எழுதியிருக்கின்றார் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் உடையதாக இருக்கின்றது அதில் இரண்டு அதிகாரங்களைப் பற்றி பொறையுடைமை தீவினை அச்சம் என்ற இது இரண்டு அதிகாரங்களில் இருக்கக்கூடிய ஐந்து குரல்களை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம் பாடப்பகுதிக்குள் மாணவர்களே தங்களுடைய புத்தகத்தில் பக்கமின் எண்பத்தி ஏழினை எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டீர்களா நன்றி உலகப் பண்பாட்டிற்கு தமிழ் இனத்தினுடைய பங்களிப்பாக அமைந்த நூல்தான் திருக்குறள் உலகப் பண்பாட்டிற்கு இந்த உலகத்தினுடைய பண்பாட்டிற்கு தமிழ் இனத்தினுடைய பங்களிப்பாக அமைந்த நூல்தான் திருக்குறள் என்பது இனம் சாதி நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாத ஒரு நூல் என்றால் அது திருக்குறள் தான் தனி ஒரு இனத்தை குறித்தோ அல்லது தனி ஒரு சாதியை குறித்தோ தனி நாட்டினை குறித்தோ எந்தவித அடையாளத்தையும் தான் எழுதிய நூலில் முன்னிலைப்படுத்தவில்லை உலகிற்கே பொதுவான கருத்துக்களை தான் அதில் கூறப்பட்டிருக்கின்றது இது எந்த இனத்தினருக்கும் எந்த மதத்தினருக்கும் எந்த நாட்டினருக்கும் பொதுவா பொருந்தக்கூடிய பொதுவான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் உலக பொதுமறை இந்த உலகத்திற்கே பொதுவான மறை மறை என்றால் நூல் இந்த உலகத்திற்கே பொதுவான நூல் என்று போற்றப்படுகின்றது முப்பால் பொதுமறை பொய்யாமொழி வாயிறை வாழ்த்து தெய்வநூல் தமிழ்மறை முதுமொழி பொருளுரை போன்று பல பெயர்களால் திருக்குறளானது அழைக்கப்படுகின்றது இந்நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறளானது தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலழகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் ஆகிய பதின்மரால் திருக்குறளுக்கு முற்காலத்தில் உரை எழுதப்பட்டது திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் பதின்மர் முற்காலத்தில் இன்று பலர் எழுதியிருக்கின்றார்கள் ஆனாலும் முற்காலத்திலேயே பதின்மரால் பத்து பேரால் திருக்குறளுக்கு உரை எழுதப்பட்டிருக்கின்றது அந்த பத்து பேர் எழுதிய உரைகளுள் பரிமேழு அழகர் அவருடைய உரைதான் சிறந்தது என்று சொல்கின்றார்கள் திருக்குறளினுடைய சிறப்பினை போற்றி எழுதப்பட்டிருக்கக்கூடிய பாடல்களினுடைய தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை என்பது திருவள்ளுவ மாலையானது திருக்குறளினுடைய சிறப்பினை போற்றுவதற்காகவே எழுதப்பட்டிருக்கக்கூடிய பாடல்களினுடைய தொகுப்பு தான் உலகின் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அறக்கருத்துக்களால் இடம்பெற்றது திருக்குறள் உலகத்தினுடைய பல மொழிகளில் திருக்குறளானது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது ஆங்கிலம் கிரீக் லத்தீன் போன்ற உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறளானது இந்திய மொழிகளிலும் தன்னுடைய ஆற்றல் மிக்க அறக்கருத்துக்களால் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நூல் திருக்குறள் தமிழில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய உலக பணுவல் பணுவல் என்றால் நூல் தமிழில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கே பொதுவான ஒரு நூல் என்றால் அது திருக்குறள் தான் பிற அறநூல்களைப் போல் அல்லாமல் பொது அறம் பேணுகின்ற திருக்குறளனை இயற்றியவர் திருவள்ளுவர் மற்ற அறநூல்களைப் போல் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு அறத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு கூறக்கூடிய மற்ற நூல்களைப் போல் அல்லாமல் பொது அறத்தை பேணுகின்ற திருக்குறளனை இயற்றியவர் திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு நாயனார் தேவர் முதற்பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மாதானுபங்கி சின்னா போதார் பெருநாவலர் போன்ற பல சிறப்பு பெயர்களானது அவருக்கு இருக்கின்றது இவருடைய பெற்றோர் ஆதி பகவன் என்று சொல்கின்றார்கள் ஆதி பகவன் என்ற இணையருக்கு மகனாக இவர் பிறந்தார் என்று குறிப்பிடப்படுகின்றது இவருடைய காலம் கிபி முதல் அல்லது இரண்டாம் நூற்றாண்டு என்று கூறுகின்றார்கள் இவர் மதுரையில் பிறந்தார் என்றும் மயிலாப்பூரில் பிறந்தார் என்றும் சொல்லப்படுகின்றது வள்ளுவன் ஒருவரால் வளர்க்கப்பட்டதனால் வள்ளுவர் என்ற பெயர் பெற்றார் என்று ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு சிலர் அதனை அவருடைய இயற்பெயர் என்றும் சொல்லுகின்றார்கள் தமிழ் வளமுடைய காரணத்தினால் அவருக்கு வள்ளுவர் என்ற பெயரானது ஏற்பட்டது என்றும் ஒரு சிலர் குறிப்பிடுகின்றார்கள் இவர் வாசுகி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நெசவுத் தொழிலில் வா செய்து வாழ்ந்து வந்தார் என்று குறிப்பிடுகின்றார்கள் உலகம் போற்றுகின்ற திருக்குறளினை இயற்றி மதுரை சங்கத்தில் அரங்கேற்றினார் திருவள்ளுவர் திருக்குறள் திருக்குட்டல் குரல் திரு என்றால் மேன்மை மேன்மை பொருந்திய குரல் வெண்பாக்களால் இயற்றப்பட்ட நூல்தான் திருக்குறள் குறள் என்பது இரண்டடி வெண்பா இரண்டே இரண்டு அடிகளை மட்டும்தான் உடையதாக இருக்கும் அந்த இரண்டு அடிகளில் இருக்கக்கூடிய ஏழு சீர்களில் ஏராளமான கருத்துக்கள் அதனுள் பொதிந்து காணப்படும் அதனால் அதனால்தான் இந்நூலினுடைய சிறப்பினை உணர்ந்து திருக்குறள் என்ற பெயரானது ஏற்பட்டது இந்நூல் மூன்று பெரும் பிரிவுகளை உடையது அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று மூன்று பிரிவுகளையும் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் ஓர் அதிகாரத்திற்கு பத்து பாடல் வீதம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களை கொண்டுள்ளது திருக்குறள் இந்நூலினுடைய சிறப்பினை உணர்த்தக்கூடிய பழமொழி ஆளும் வேளும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி ஆளும் வேளும் பல்லுக்குருதி ஆழமரத்தினுடைய குச்சியும் கருவேல மரத்தினுடைய குச்சியும் பல்லுக்குருதி ஆழமரத்தினுடைய குச்சியை பயன்படுத்தியும் கருவேல மரத்தினுடைய குச்சியை பயன்படுத்தியும் பல் துளைக்கினால் பற்களுக்கு வலிமை கிட்டுமாம் அதேபோன்று நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி நாளும் நான்கு அடிகளை கொண்டிருக்கக்கூடிய நாளடி இரண்டு இரண்டு அடிகளை உடைய திருக்குறளும் சொல்லுக்கு உறுதியை தரும் என்பது திருக்குறளினுடைய பெருமையை உணர்த்தக்கூடிய பழமொழி எல்லா புலவர்களாலும் மேற்கோளாக எடுத்தாளப்படுகின்ற பெருமை மிக்க ஒரு நூல் என்றால் அது திருக்குறள்தான் இடைக்காடனார் கடுகை துளைத்தேல் கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று சொல்கின்றார் கடுகை துளைத்து கடுகு கடுகு பார்த்துருக்கின்றீர்களா சமையலில் பயன்படுத்துவார்கள் அந்த கடுகு மிக நுண்ணியதாக இருக்கும் அந்த கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி ஏழு கடல்களையும் அதனுள் நாம் உள்ளே துணித்தோம் என்றால் எந்த அளவிற்கு துணிக்க முடியுமோ அந்த அளவிற்கு கடுகினை போன்று மிக நுண்ணியதாக இருக்கக்கூடியது திருக்குறளானது இரண்டே இரண்டு அடிகளை உடையதுதான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களானது அந்த ஏழு கடல்களுக்கும் நிகரானதாக இருக்கின்றது அந்த அளவிற்கு ஏராளமான கருத்து அதனுள் அடங்கி இருக்கின்றது என்று சொல்கின்றார் அதே போன்றுதான் ஔவையாறு அணுவை துணைத்தேள் கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்று சொல்கின்றார் அணுவினை துளைத்து அணு பார்த்திருக்கின்றீர்களா அணு என்பது நீங்கள் அறிவியலில் படிக்கும் பொழுது அதனை ஆங்கிலத்தில் ஆட்டம் என்று சொல்வீர்கள் அந்த அணுவினை துளைத்து கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் மிக நுண்ணியதாக இருக்கக்கூடியது அந்த அணுவானது அதனுடைய ஆற்றல் அதே அதேபோன்று இரண்டே இரண்டு அடிகளை உடைய திருக்குறளும் அணுவினை போன்றுதான் ஆனால் அதனுடைய ஆற்றல் அதில் பொதிந்திருக்கக்கூடிய கருத்துக்களானது பல மடங்குடையதாக இருக்கின்றது என்று அவ்வையாரும் குறிப்பிடுகின்றார் அதே அதேபோன்று பாரதியார் வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்கின்றார் வள்ளுவன் தன்னை இந்த உலகத்திற்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று அதேபோன்று பாரதிதாசனும் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று திருக்குறளினுடைய பெருமையை போற்றி புகழ்கின்றார்கள் இந்த அளவிற்கு பெருமை மிக்க நூலாக இருக்கக்கூடியது திருக்குறளானது அது நம்முடைய தமிழ்மொழியில் இயற்றப்பட்டிருக்கின்றது என்பது நம்முடைய தமிழுக்கே இருக்கக்கூடிய ஒரு பெருமை அத்தகைய திருக்குறளில் அடங்கி இருக்கக்கூடிய நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களுள் ஒரு சில அதிகாரங்களில் இருக்கக்கூடிய இருபது குரட்பாக்கள் நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளது அதில் இன்று நாம் காணக்கூடியது இரண்டு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐந்து குரல்களை பற்றி காண்போம் பாடப்பகுதிக்குள் செல்லலாம் மனவர்களே தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் எண்பத்தி ஏழினை எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொண்டே நன்றி பொறையுடைமை பொறை என்பது பொறுமை பொறுமை உடையவராக இருப்பது பொறுமை என்பது மிகவும் உயர்ந்த பண்பு தலை சிறந்த பண்பு என்பது பொறுமை பொறுமை உடையவராக இருப்பது அந்த பொறுமை உடையவராக இருப்பவரினுடைய பண்புகள் என்ன அவ்வாறு பொறுமை என்பதை அவர் இழந்துவிட்டார் என்றாள் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பற்றியதுதான் இந்த அதிகாரமானது இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மூன்று குரட்பாக்களை பற்றி நாம் காண்போம் முதல் குரலானது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அகழ்வாரை அகழ்வார் என்பது தோண்டுபவர் தோண்டுபவர்களை தன்னை தோண்டுபவரை தாங்குகின்றது தாங்கிக் கொள்கின்றது எது நிலம் நிலமானது தன்னை தோண்டுபவரையும் தாங்கிக் கொள்கின்றது அவர் கீழே விழாதவாறு தாங்கிக் கொள்கின்றது இப்போ நாம் நிலத்தினை தோண்டுகின்றோம் எதற்காக ஒரு கட்டிடம் கட்டுவதற்காக அல்லது ஒரு மரக்கன்று நடுவதற்காக ஒரு செடி நடுவதற்காக நாம் நிலத்தினை நாம் தோண்டுகின்றோம் அவ்வாறு தோண்டினாலும் என்னை நீ தோண்டுகின்றாயா என்னையே காயப்படுத்துகின்றாயா இரு உன்னை நான் கீழே தள்ளிவிடுகின்றேன் என்று நிலமானது செய்கின்றதா செய்கின்றதா இல்லையா இல்லை நீ என்னை தோண்டினாலும் சரி நீ என்னை காயப்படுத்தினாலும் சரி நான் உன்னை தாங்கி நிற்பேன் நீ கீழே விழாதவாறு உன்னை நான் தாங்கிக் கொள்வேன் என்று நிலமானது நம்மை தாங்குகின்றது அந்த நிலத்தினை போல தன்னை தோண்டுபவரையும் தாங்குகின்ற அந்த நிலத்தினை போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை தம்மை நம்மை நம்மை இகழ்வார் இகழ்பவர்களையும் நம்மை இகழ்ந்து பேசுபவர்களையும் நம்முடைய மனம் நோகும்படி இகழ்ந்து பேசுபவர்களையும் பொறுத்தல் பொறுத்துக்கொள்வது நம்மை இகழ்ந்து பேசுபவர்களையும் நாம் பொறுத்துக்கொள்கின்றோம் என்றால் அது தலை அதுதான் தலை சிறந்த பண்பு என்பது நம்முடைய மனம் நோகும்படி பிறர் நம்மை எவ்வளவுதான் இகழ்ந்து பேசினாலும் சரி அதனை கண்டு நாம் பொறுத்துக்கொள்ள வேண்டும் கோபப்படக்கூடாது உதாரணத்திற்கு இரு நினைவுகளை நாம் சொல்லலாம் ஒன்று அன்னை தெரேசா அவர்கள் அன்னை தெரேசா அவர்கள் மிகுந்த கருணையுள்ளம் கொண்டவர் தன்னிடம் இருக்கக்கூடிய தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் ஆதரவற்றவர்கள் தொழில்நோயாளிகள் இவர்களுக்கு உதவுவதற்காக ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய கடை தெருக்களில் சென்று யாசகம் கேட்பார் அவ்வாறு கேட்பதற்காக ஒரு கடை தெருவில் செல்லும் பொழுது ஒரு கடையில் சென்று யாசகம் கேட்கின்றார் என்னை நம்பி என்னிடம் சிலர் இருக்கின்றார்கள் தொழில்நோயாளிகள் ஆதரவற்றவர்கள் என ஏராளமானோர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உங்களாளி என்ற உதவிகளை நீங்கள் செய்யுங்கள் என்று தன்னுடைய கையை நீட்டுகின்றார் அதற்கு அந்த கடையினுடைய உரிமையாளர் அவருடைய கையில் காரி உமிழ்ந்து விடுகின்றார் நினைத்து பாருங்கள் நாம் அது போன்று சென்று ஒருவரிடம் ஒருவருக்கு உதவுவதற்காக யாசம் கேட்கின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சரியா அவ்வாறு இருக்கும் பொழுது நம்முடைய கையில் ஒருவர் காரி உமிழ்கின்றார் என்றால் நாம் என்ன செய்வோம் நமக்கு நிச்சயமாக கோபம் வரும் ஒன்று அவரை திட்டிவிடுவோம் அல்லது கோபம் வந்தால் அடித்து விடுவோம் ஆனால் அன்னை தெரேசா அவ்வாறு செய்யவில்லை மற்றவர்கள் பதறிவிட்டார்கள் அவருடன் வந்த மற்றவர்கள் என்னை இப்படி செய்துவிட்டாரே என்று ஆனால் அவர் அதனைக் கண்டு பதற்றம் அடையாமல் பரவாயில்லை இதனை நான் எனக்காக வைத்துக்கொள்கிறேன் என்னை நம்பி இருப்பவர்களுக்கு நீங்கள் உதவுங்கள் என்று தன்னுடைய கையினை மீண்டும் நீட்டுகின்றார் என்ன அவருடைய பொறுமை உள்ளம் என்னே அவருடைய கருணை உள்ளம் நினைத்து பாருங்கள் மாணவர்களை அந்தளவிற்கு பொறுமை உள்ள உடையவராக இருந்தவர் இதை நான் வைத்துக்கொள்கின்றேன் என்னை நம்பி இருப்பவர்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று தன்னுடைய கையை நீட்டினார் அதனைக் கண்டு மிகவும் வெட்கமடைந்த அந்த கடையினுடைய உரிமையாளர் ஒரு பெரும் தொகையினை அவருக்கு நன்கொடையாக வழங்கினார் தன்னை இகழ்பவரையும் கூட அவர் பொறுத்துக்கொண்டார் அதுதான் தலை சிறந்த பண்பு என்பது அதே போன்று இன்னொரு நினைவானது நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் அவர்கள் அது அவருடைய வாழ்க்கையில் இரண்டு சம்பவங்கள் நடந்திருக்கின்றது ஒன்று தொடர்வண்டியில் அவர் பயணம் செய்து கொண்டிருந்தார் முதல் வகுப்பில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அங்கே வந்த ஒருவர் அவர் ஒரு ஆங்கிலேயர் அவர் குறிப்பிடுகின்றார் முதல் வகுப்பில் பயணம் செய்வது என்பது ஆங்கிலேயர்களுக்கு மட்டும்தான் உரியது வெள்ளையர்களுக்கு மட்டும்தான் உரியது ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒருவர் முதல் வகுப்பில் பயணம் செய்வதை அனுமதிக்கக்கூடாது என்று சொல்லி தொடர்வண்டி நிலைய அதிகாரியிடம் தகவல் தெரிவித்து அவரிடம் வந்து கேட்டபொழுது என்னிடம் முதல் வகுப்புக்கான பயணச்சீட்டு இருக்கின்றது நான் இறங்க மாட்டேன் என்று சொன்னார் வழுக்கட்டாயமாக அவரை தொடர்வண்டியிலிருந்து இறக்கினார்கள் தன்னை அவமாதி அவமான அவமானம் செய்த பொழுதிலும் சரி மனம் கலங்காமல் கோபமடையாமல் பொறுமையோடு இருந்தார் அண்ணல் காந்தியடிகள் அதேபோன்று இரண்டாவது நிகழ்வு இங்கிலாந்தினுடைய முதன்மை அமைச்சர் விஸ்டன் சர்ச்சில் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இங்கிலாந்து சென்றிருக்கின்றார் அண்ணல் காந்தியடிகள் அப்பொழுது காந்தியடிகளினுடைய உடையினை பார்த்து அவர் அணிந்திருக்கக்கூடிய உடையினை பார்த்து அவரை அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தார் காந்தியடிகளை பார்த்து அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தார் ஆனால் அப்பொழுதும் காந்தியடிகளினுடைய முகத்தில் கோபம் இல்லாமல் புன்னகைதான் தவழ்ந்தது பொறுமைக்கு சிறந்த உதாரணமாக விளங்கினார் அவர் அது போன்று அவர்களைப் போன்று அன்னை தெரேசாவைப் போன்று மகாத்மா காந்தியடிகளைப் போன்று நம்முடைய மனம் நோகும்படி இகழ்ந்து பேசுபவர்களை நாம் பொறுத்து கொண்டு அமைதி காப்பதுதான் தலை சிறந்த பண்பு என்பது புரிந்தத மனர்களே இரண்டாவது குரலானது திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று திறனல்ல திறனல்ல என்பது தகுதியில்லாத செயல்கள் தகுதியில்லாத செயல்களை தற்பிறர் தனக்கு பிறர் செய்தாலும் பிறர் தனக்கு தரவே கூடாத ஒரு துன்பத்தை தந்துவிட்டார் செய்யவே கூடாத ஒரு செயலை ஒருவர் நமக்கு செய்கின்றார் என்றாலும் சரி நோனொந்து நோனொந்து என்பது வருந்தி அதனால் ஏற்படக்கூடிய துன்பத்திற்கு நாம் வருந்தி அல்ல அறம் அல்லாத செய்யாமை நன்று அறம் அல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதுதான் நன்று அதுதான் நல்லது என்பது செய்யவே கூடாத ஒரு துன்பத்தை ஒருவர் நமக்கு செய்துவிட்டார் நாம் வீட்டு பாடம் எழுதியிருக்கின்றோம் ஒரு மாணவர் அதனை எடுத்து கிழித்து விட்டார் அது செய்யக்கூடாத ஒரு செயல்தான் தகுதியல்லாத ஒரு செயல்தான் அத்தகைய துன்பத்தை நமக்கு அவர் செய்துவிட்டார் அதனால் ஏற்படக்கூடிய துன்பத்திற்கு நாம் வருத்தம் தெரிவித்து அறமல்லாத செயல்களை அதற்கு மாறாக அவருடைய வீட்டு பாடத்தினை எடுத்து நாம் கிழிப்பது என்பது அறத்திற்கு மாறான செயல் அத்தகைய செயல்களை செய்யாமல் இருப்பதுதான் நல்ல செயல் அதுதான் நன்று என்பது புரிந்ததா மனர்களே திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று பிற தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் அதற்காக மனம் வருந்தி அறமல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பது தான் சிறந்தது என்பது இது இரண்டாவது குரலினுடைய பொருள் மூன்றாவது மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் மிகுதியான் மிகுதியான் என்றால் மனச்செருக்கு தன்னுடைய மனதில் கொண்டிருக்கக்கூடிய செருக்கின் காரணமாக செருக்கின்றால் ஆணவம் தன்னுடைய மனதில் கொண்டிருக்கக்கூடிய செருக்கின் காரணமாக மிக்கவை பல தீமைகளை செய்தாரை செய்திருக்கின்றார்கள் என்றாள் தன்னுடைய மனதில் கொண்டிருக்கக்கூடிய செருக்கின் காரணமாக பல்வேறு தீமைகள் நமக்கு செய்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய தகுதியினால் என்ன தகுதி பொறுமை பொறுமை என்ற தகுதியினால் அவர்களை நாம் வென்றுவிட வேண்டும் அந்த மனச்செருக்கையின் காரணமாகத்தான் அன்னை திரைசாவினுடைய கையில் அவர் காரியமிழ்ந்தார் ஆனாலும் அவர் தன்னுடைய பொறுமை என்ற தகுதியினால் இதனை நான் வைத்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் என்னை நம்பியிருப்பவர்களுக்கு நீங்கள் ஏதேனும் பொருளை தாருங்கள் என்று கூறி தன்னுடைய பொறுமை என்ற தகுதியினால் அவரை வென்றுவிட்டார் புரிந்ததாம்வர்களே தன்னுடைய மனச் செருக்கினால் பல்வேறு தீமைகளை நமக்கு செய்கின்றார்கள் என்றாலும் சரி நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய பொறுமை என்ற அந்த ஒரே தகுதியினால் நாம் அவர்களை வென்றுவிடலாம் ஆக பொறுமை என்ற உயர்ந்த பண்பினால் நமக்கு எத்தகைய சிறப்புகளானது கிடைக்கின்றது என்பதை பாருங்கள் பொறுமை என்பது தலை சிறந்த பண்பு நமக்கு தீமையே செய்தாலும் சரி அறமல்லாத செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும் நமக்கு தீமை செய்தவர்களை நாம் நம்முடைய பொறுமை என்ற தகுதியினால் அவர்களை வென்றுவிட வேண்டும் இதுதான் புறையடைமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் வலியுறுத்துகின்றார் புரிந்தத புரிந்ததமானவர்களே அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை திறனல்ல தற்பிரல் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாத்தம் தகுதியான் வென்றுவிடல் நன்றி தீவினை அச்சம் தீவினை தீய வினையானது செய்வதற்கு நாம் அஞ்ச வேண்டும் தீய செயல்கள் செய்வதற்கு நாம் பயப்பட வேண்டும் பிறர்க்கு எந்த கெடுதலையும் செய்யக்கூடாது என்பதைத்தான் இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் வலியுறுத்துகின்றார் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீயவை தீய வினைகளானது தீய பயத்தலால் தீய தீமையான துன்பத்தையே நமக்கு பயத்தல் விளைவிக்கும் தீய வினைகளான தீய செயல்களானது தீமையான துன்பத்தைத்தான் நமக்கு விளைவிக்கும் தீயவை அத்தகைய தீய செயல்களை தீயினும் அஞ்சப்படும் அதனை செய்வதற்கு தீயை காட்டிலும் நெருப்பை காட்டிலும் அதை கொடியனவாக கருதி அந்த செயலை செய்வதற்கு நாம் பயப்பட வேண்டும் என்னென்றால் தீய செயல்கள் யாவையுமே துன்பத்தை மட்டும்தான் தரும் நாம் செய்கின்ற தீய செயல்கள் அனைத்தும் நமக்கு துன்பத்தை தான் தரும் அத்தீவினைகள் தீயை விட கொடியனவாக கருதப்படுகின்றவை நெருப்பை காட்டிலும் கொடியது நெருப்பு என்பது எப்படி மனிதனையே சுட்டெரித்து சாம்பலாக்கக்கூடிய வல்லமை உடையது அதனுள் சென்ற எந்த பொருளையும் எரித்து சாம்பலாக்கிவிடும் அந்த நெருப்பைக் காட்டிலும் கொடுமை வாய்ந்தது நாம் செய்கின்ற தீய வினைகள் புரிந்ததா மன்னர்களே நெருப்பைக் காட்டிலும் கொடியனவாக கருதப்படுவது தீவினைகளானது ஆகவே அந்த தீவினைகளை செய்வதற்கு நாம் பயப்பட வேண்டும் அந்த தீய செயல்களை செய்வதற்கு நாம் பயப்பட வேண்டும் ஏனென்றால் அவை தீயை காட்டிலும் கொடியனவை நெருப்பை காட்டிலும் கொடியது நெருப்பினுள் சென்ற எந்த பொருளும் மீண்டு வர முடியாது அதை எரித்து சாம்பலாக்கிவிடும் அதை காட்டிலும் கொடுமையானது தீவினைகள் ஆக அந்த தீவினைகள் கொடிய நெருப்பைக் காட்டிலும் கொடுமை வாய்ந்தவை என்று கருதி அவற்றை செய்யாதிருப்பதுதான் நல்லது அதைத்தான் அந்த முதல் குரலில் வள்ளுவர் வலியுறுத்துகின்றார் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் புரிந்ததா மணர்களே இரண்டாவது மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழலின் அரஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் பிறன்கேடு சுழற்க சூழின் அரஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு மறந்தும் தான் மறந்த நிலையில் கூட தான் மறந்த நிலையில் கூட பிறன் கேடு பிறருக்கு மற்றவர்களுக்கு கேடு கேடுன்னா கெடுதல் 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 செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடாது மறந்தும் கூட மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்கக்கூடாது மறந்தும் கூட நினைக்கக்கூடாதாம் ஏனென்றால் சூழலின் ஒரு வேலை அவ்வாறு நாம் கெடுதல் செய்கின்றோம் என்று நினைத்தால் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு அறஞ்சூழும் அறமானது சூழும் அது சூழ்ந்து கொள்ளும் யாரை கேடு செய்ய வேண்டும் என்று நினைத்தவனை பிறருக்கு கேடு செய்ய வேண்டும் என்று நினைத்தவனை அறமானது சூழ்ந்து கொண்டு சூழ்ந்தவன் கேடு அவனுக்கு கேடு விளைவிக்கும் யாருக்கு கேடு விளைவிக்கும் பிறருக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்தான் அல்லவா அவ்வாறு நினைத்தவனுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று அறமானது நினைக்குமாம் ஆக மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்கவே கூடாது புரிந்ததமானவர்களே மறந்தும் கூட உங்களை அறியாமல் கூட பிறருக்கு அழிவு தரக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள் தன்னை அறியாமல் கூட பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது என்று நினைத்து கொள்ளுங்கள் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது குற்றம் அவ்வாறு நினைத்தவர்களுக்கு அறக்கடவுள் அறக்கடவுளானவர் கேடு செய்ய வேண்டும் என்ற எண்ணமானது அவருக்கு தோன்றும் அந்த அறமே நீதி வழங்கக்கூடிய கடவுளாக இருந்து கெடுதல் செய்ய நினைக்கும் ஆக மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்காதீர்கள் அவ்வாறு நினைத்தால் நினைத்தவருக்கு கெடுதல் செய்வதற்கு அறமானது நினைக்கும் புரிந்த மாணவர்களே மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழலின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு இந்த இரண்டு குரல்கள் வாயிலாக தீவினையானது எந்த அளவிற்கு கொடியது நம்மை மறந்தும் கூட நாம் பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது என்பதை பற்றி நாம் கண்டறிந்தோம் மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன் நன்றி கண்மணிகளை இதுகாறும் நாம் கண்டறிந்தது திருக்குறளினுடைய இரண்டு அதிகாரங்களை பற்றி பார்த்தோம் பொறையுடைமை தீவினை அச்சம் பொறையுடைமை என்ற அதிகாரத்தின் வாயிலாக நாம் எந்த அளவிற்கு பொறுமையுடையவர்களாக இருக்க வேண்டும் எப்படி தன்னை தோண்டுபவரையும் நிலமானது தாங்குகின்றதோ அதனைப் போல நாமும் நம்மை இகழ்பவரை பொறுக்க வேண்டும் பிற தனக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்தாலும் அதற்கு வருந்தி அறமல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதுதான் சிறந்தது தன்னுடைய மனச்சேர்க்கினால் தனக்கு துன்பம் தந்தவரையும் நாம் நம்முடைய பொறுமை என்ற தகுதியினால் வென்றுவிட வேண்டும் என்பதன் வாயிலாக பொறுமையுடையவராக இருக்க வேண்டும் அவ்வாறு பொறுமையுடையவராக இருந்தால் நமக்கு பல சிறப்புகளானது வந்து சேரும் என்பதைப் பற்றி பார்த்தோம் அடுத்து தீவினை அச்சம் தீய செயல்களானது தீமையைத்தான் தரும் அது தீயை காட்டிலும் கொடியது என்று கருதி அவற்றை செய்வதற்கு அஞ்ச வேண்டும் மறந்தும் கூட நாம் பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்கக்கூடாது அவ்வாறு நினைத்தால் அதனை நினைத்தவர்க்கு கெடுதல் செய்ய அறமானது நினைக்கும் இந்த இரண்டு குரல்கள் வாயிலாக தீவினைகள் செய்வதற்கு நாம் பயப்பட வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம் ஆக பொறுமையுடையவராக இருப்பது தீய செயல்கள் செய்வதற்கு அஞ்சுவது இந்த இரண்டு பண்புகளை இந்த இரண்டு அதிகாரங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம் மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன் அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல் பாடப்புத்தகம் படித்தல் பக்கமென் எண்பத்தி ஏழு பக்கமின் எண்பத்தி ஏழில் திருக்குறள் என்பதில் ஆரம்பித்து மனம் நொந்து அறமல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதை நன்றாம் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள் தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம் வீட்டுப்பாடம் பக்கமேன் தொன்னூற்றி இரண்டில் குருவினா ஒன்று எடுத்துக்கொண்டிருக்கலாம் நிலம் போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டும் நிலம் போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டும் அதற்குரிய விடையானது பக்கமின் எண்பத்தி ஏழில் பொறையடைமை என்பதனுடைய முதல் குரலின் பொருள் எடுத்துக்கொண்டீர்களா தன்னை தோண்டுபவரையும் தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்பவரை பொறுப்பது தலை சிறந்தது அது முதல் வினாவிற்குரிய விடை குறித்துக் கொண்டீர்களா தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்பவரை பொறுப்பது தலை சிறந்தது இது முதல் வினாவிற்குரிய விடை இரண்டாவது வினா தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் இக்குரட்பாவின் கருத்தை விளக்குக அதற்குரிய விடையானது பக்கமின் எண்பத்தி எட்டில் நான்காவது குரலினுடைய பொருள் தீயவை தீயவற்றையே தருவதால் தீயை விடக் கூடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும் என்பது அந்த இரண்டாவது வினாவிற்குரிய விடை இந்த இரண்டு வினாக்களும் தான் வீட்டுப்பாடம் இந்த இரண்டு வினாக்களையும் ஒருமுறை எழுதி பலமுறை முறை கொள்ளுங்கள் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்